அன்று 20 ரூபாய் கூட கையில் இல்லை. இன்று 30 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் ராமதாஸ் மான்சிங் மானே. ராமதாஸ் மான்சிங் மானே வயர்மேன் பயிற்சியை முடித்திருக்கிறார். ஆனால் அவரது வாழ்க்கையில் விதி வேறு விதமான திட்டங்களை வைத்திருந்தது. புனேவில் உள்ள மானே குடும்ப நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக இருக்கும் ராமதாஸ் மான்சிங் மானே ஆண்டுக்கு 30 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டிக் கொண்டிருக்கும் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவரது குடும்ப நிறுவனங்களில் 10,000 ஊழியர்கள் வரை பணியாற்றுகின்றனர். விரியக்கூடிய திறன் கொண்ட பாலிஸ்டரைன் தெர்மாக்கோல் மற்றும் தெர்மாக்கோல் மிஷினரிகளை தயாரித்து ஏற்றுமதி செய்கிறார். இந்தியாவில் உள்ள தெர்மாக்கோல் மிஷினரிகளில் 80% அவரது நிறுவன தயாரிப்புகள் தான். ஆனால் இதில் ஒரு முரண் என்னவென்றால், ஒரு காலத்தில் அவரது பெரிய லட்சியம் என்பது உள்ளூர் பள்ளியில் பியூன் வேலையில் சேர வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. நான் நன்றாகத்தான் படித்தேன், ஆனால் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல் எனக்கு கிடைக்கவில்லை என்று பகிரும் ராமதாஸ், 10ஆம் வகுப்பு வரை முடித்ததும் ஒரு பியூன் வேலைக்காகத்தான் விண்ணப்பித்தேன் என்றார். மகாராஷ்டிர மாநிலம் சதாராவில் உள்ள லோதவாடா என்ற சிறிய கிராமத்தில் தான் அவர் பிறந்தார். அவர் வாழ்க்கை பயணம் ஒரு சீரான வளர்ச்சியில் தான் இருந்தது. சதாராவில் பள்ளிப்படிப்பை முடித்தவுடன் மேலும் படிக்க விரும்பினார். ஆனால் அப்போது அவருக்கு நிதி உதவி எதுவும் கிடைக்கவில்லை. நான் விவசாய பண்ணைகளில் தான் வேலை பார்த்தேன், ஆனால் வெயில் காரணமாக கடும் வெப்பத்தால் பணியாற்ற முடியுமா என்ற கவலை ஏற்பட்டது. எனவே தான் பியூன் வேலைக்கு செல்ல முயற்சித்தேன். ஏனென்றால் அரசு பள்ளியில் மின்வசதியும் மின்விசிறியும் இருந்தது என்றார் ராமதாஸ். 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் பியூன் வேலைக்காக 1975 தனது கிராமத்திலிருந்த முதியவரான ஜனார்த்தன் லோகாரை சந்தித்தார். ஆனால் பியூன் வேலைக்கு பதில் வயர்மேன் பயிற்சி பெற்றால் நல்லது என்று ஜனார்த்தன் லோகார் அவருக்கு அறிவுறுத்தினார். கிராமம் முழுவதும் விரைவில் மின்வசதி கிடைக்கியிருக்கிறது, எனவே வயர்மேன் பயிற்சியை முடித்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் கூறினார். முதன்முறையாக மின்வசதி கிடைத்த அந்த நாட்களைத்தான் நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு சுவிட்சு போட்டவுடன் எப்படி பல் பெறுகிறது என்று கிராமத்தினர் வியந்து பார்த்தனர். எனவே தான் அவர் வயர்மேன் பயிற்சிக்காக சதாரா தொழிலக பயிற்சி மையத்திற்கு விண்ணப்பம் செய்தார். எளிதாக இடம் கிடைத்தது. ஆனால் அந்த பயிற்சி நிறுவனம் அவரது கிராமத்திலிருந்து தூரத்தில் இருந்தது. அங்கு போவதற்கு அவரிடம் பணமும் இல்லை, தங்கி படிப்பதற்கு இடமும் இல்லை. பயிற்சியில் சேர்ந்த முதல் நாள் இரவு தங்குவதற்கு இடமில்லாமல் கல்லூரி அருகிலுள்ள போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்து நிலையத்தில் தங்கினார். அப்போது பேருந்து நிலையத்தில் கேண்டீன் நடத்தி வந்த செட்டி என்பவர் தனக்கு உதவியாளர் வேண்டும் என்று கேட்டதாக கேள்விப்பட்டேன், எனவே அங்கு மாதம் 4 ரூபாய்க்கு சம்பளத்தில் எனக்கு வேலை கிடைத்தது, அங்கேயே நான் தங்க ஆரம்பித்தேன் என்று பகிர்ந்து கொள்கிறார். 11 மணிக்கு முதல் காலை 5 மணி வரை அங்கு வேலை பார்த்தேன், அதன் பின்னர் 7 மணிக்கு நான் கல்லூரிக்கு செல்வேன் என்கிறார். ராமதாஸ் 2 வருடங்களில் ஒயர்மேன் பயிற்சியை முடித்தார். 80% மதிப்பெண்ணும் பெற்றார். 1978 புனேவில் உள்ள மகேந்திரான் மகேந்திரா நிறுவனத்திற்கு நேர்கோணலுக்கு அழைக்கப்பட்டார். புனே செல்வதற்கு என்னிடம் பணம் இல்லாததால் என் பாட்டியிடம் 20 ரூபாய் கேட்டேன். அந்த நாட்களில் ஒரு முதிய பெண்ணுக்கு அந்த தொகை மிகப்பெரிய தொகை. எனினும் அவர் எனக்கு 20 ரூபாய் கொடுத்தார். அதை வைத்துதான் நான் புனே பயணித்தேன். எனக்கு வேலை கிடைத்தது என்றார் ராமதாஸ். மாதம் 100 ரூபாய் உதவித்தொகையுடன் வயர்மேன் பயிற்சி பணியை தொடங்கினார். இன்னொருவருடன் ஒரு சிறிய அறையை அவர் பகிர்ந்து கொண்டார். வெற்றிக்கான நீண்ட பயணத்தை அவர் தொடங்கினார். இன்றைக்கு ராமதாஸ் 2000 சதுரடி வீட்டில் வசிக்கிறார். மகேந்திரான் மகேந்திராவில் 7 வருடங்கள் பணியாற்றினார். அதே நேரத்தில் IMEL அதாவது இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் மாலை வகுப்பில் சேர்ந்து படித்தார். 1984 அவர் சோபா என்ற பெண்ணை திருமணம் செய்தார். அவர்கள் வசிப்பதற்காக 30,000 ரூபாய்க்கு புனே சக்கரபாணி வசந்த் பகுதியில் வாங்கியிருந்த 2,000 சதுரடி இடத்தில் ஒரு வீடு கட்டினார். இதற்கு 1 ஆண்டு கழித்து ஃபினோலெக்ஸ் பைப் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பராமரிப்பு பொறியாளராக பணியில் சேர்ந்தார். 1993 35,000 ரூபாய் சம்பளத்துடன் துணை பொது மேலாளராக பதவி உயர்வு பெற்றார். ஆனால் அவரது மேலதிகாரியுடனான வாக்குவாதம் காரணமாக அந்த வேலையை சீக்கிரத்திலேயே ராஜினாமா செய்தார். ஃபினோலெக்ஸ் நிறுவனத்தை தொடர்ந்து பஜாஜ் எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தில் பொது மேலாளராக பதவி வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் ராகுல் பஜாஜ் உடனான நேர்கோணலுக்காக 3 மாதம் காத்திருக்க வேண்டியிருந்தது. 3 மாதங்கள் எனக்கு வேலை இல்லை, நேரத்தை வீணாக செலவிடுவதை விட சில வேலைகளை செய்து வருவது என்று சிந்தித்தேன் என்று விவரிக்கிறார் ராமதாஸ். தெர்மாலைட் என்ற நிறுவனம் அவர்களின் EPS விரிவாக்கக்கூடிய திறன் கொண்ட பாலிஸ்டரைன் மிஷினுக்கு கண்ட்ரோல் பேனலை உருவாக்கும்படி கூறியது. நான் 6 மாதத்தில் 6 கண்ட்ரோல் பேனலை உருவாக்கினேன். இந்த வெற்றிகரமான முயற்சிக்கு பின்னர் மேலும் பல ஒப்பந்தங்கள் தேடி வந்தன. விரைவிலேயே அவர் வெற்றிகரமான தொழிலை நடத்த தொடங்கினார். மெட்ராஸ் போர்ட் ஷெல் லிமிடெட் என்ற நிறுவனம் அவரை தொடர்பு கொண்டு 70,000 ரூபாய்க்கு 2 கண்ட்ரோல் பேனலை உருவாக்கி தரும்படி கேட்டுக்கொண்டது. அதன் பின்னர் ஒட்டுமொத்த EPS பிரிவுக்குமான ஒப்பந்தத்தை அவருக்கு கொடுத்தது. இதனைத் தொடர்ந்து ஹைதராபாத் பெங்களூர் தொழிலகங்களின் திட்டங்களும் அவருக்கு கிடைத்தன. ஒவ்வொரு பிரிவுக்கும் அவர் 3 லட்சம் ரூபாய் கட்டணமாக பெற்றார். 1994 மானே எலக்ட்ரிக்கல் என்ற நிறுவனத்தை பதிவு செய்தார். 1997 வங்கிகளிலிருந்து 5 லட்சம் ரூபாய் கடன் பெற்று போஸ்ரியில் உள்ள மகாராஷ்டிரா தொழில் வளர்ச்சி வாரியத்தில் ஒரு அலுவலகத்தை அமைத்தார்.
6 பேரை ஊழியராகம் நியமித்தார். வாய்வழி விளம்பரங்கள் மூலமாகவே பல்வேறு ஒப்பந்தங்கள் அவருக்கு கிடைத்தன. சவுதி அரேபியாவில் உள்ள குரூஸ் என்னும் வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து 600,000 டாலருக்கு ஒப்பந்தம் கிடைத்தது. இது ஒரு பெரிய ஒப்பந்தம். ஆர்டரை பூர்த்தி செய்ய நாங்கள் ஒரு புதிய அலுவலகம் மற்றும் தொழிலகம் கட்டினோம் என்றார் ராமதாஸ். கென்யா, துபாய், கானா, லிபியா, ஏமன், சூடான், இலங்கை மற்றும் சவுதி அரேபியா உட்பட 45 நாடுகளில் இப்போது மானை எலக்ட்ரிக்கல் நிறுவனத்திற்கு வாடிக்கையாளர்கள் உள்ளனர். இந்த நாடுகளில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு 350 இபிஎஸ் திட்டங்களை முடித்து கொடுத்திருக்கிறார். உலகத்திலேயே பெரிய இபிஎஸ் மிஷினை தயாரித்து லிம்கா உலக சாதனையில் இடம்பெற்றிருக்கிறார் மானே. 1995 அவரது முதல் ஆண்டில் என்னுடைய ஆண்டு வருவாய் 300,000 இருந்தது என்று புன்னகையுடன் நினைவு கூறுகிறார் ராமதாஸ். இன்றைக்கு தெர்மாகோலில் செய்யப்பட்ட சிறிய கழிவறைகளை உருவாக்கி ஏழை மக்களுக்கு தானமாக கொடுத்து சமூகத்திற்கு நம் நன்றிகளை திருப்பி அளிக்கிறோம். இதுநாள் வரை இது போன்ற 25,000 மேற்பட்ட கழிவறைகளை அளித்திருப்பதாக அவர் சொல்கிறார். ராமதாஸ் ஏற்கனவே 150 நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். சில சமயங்களில் ஒரே நாளில் 1,000 மேற்பட்ட நாடுகளுக்கும் அவர் பயணம் செய்கிறார். புனேவுக்கு பஸ்ஸில் பயணம் செய்வதற்கு கூட போதுமான பணம் இல்லாத காலமெல்லாம் அவருக்கு இருந்தது என்பது இப்போது நம்புவதற்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது. இது போன்ற பதிவுகளை மேலும் கேட்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.